Hi friends, இன்னைக்கு வந்து நான் வந்து தேங்காய் ஒரு மூடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து துருக்கி வச்சிருக்கேன். தேவையான அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் எடுத்துர்க்கேன். அப்புறம் வந்து டெக்கரேஷனுக்காக நம்ம வந்து முந்திரி எடுத்துர்க்கேன். இப்போ இந்த ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு நாம எப்படி வந்து ஒரு ஸ்வீட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு panல இந்த தேங்காயை ஃபுல்லா நம்ம போட்டு வறுத்துறலாம். கூட கொஞ்சமா நெய் விட்டுக்கோங்க. சும்மா ஒரு அரை கால் டீஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க கண்டன்ஸ் மில்க் இதல ஆட் பண்ணிரலாம். இந்த மில்க் மேட் பாத்தீங்கன்னா நான் வீட்லயே ரெடி பண்ண மில்க் மேட் தான். எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். அது பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இத வந்து நம்ம நல்லா mix பண்ணிடலாம். இப்போ பாருங்க இது நல்லா mix பண்ணியாச்சு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரு 2 நிமிஷம் இத அப்படியே விட்டுடுங்க. கொஞ்சம் dry ஆகட்டும். இப்போ இது வந்து சூடு ஆறனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து இதல வந்து உருண்டை புடிச்சுக்கலாம். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ இது வந்து ஒரு பிளேட்ல வந்து நம்ம பிளேட்ல வந்து ஒரு இதல மாத்திரலாம். இத மாத்திட்டு இத அப்படியே விட்டுருங்க. கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறனதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு இத வந்து நம்ம வந்து உருண்டை புடிச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இத வந்து ஆறிடுச்சு. இத நம்ம வந்து உருண்டை நமக்கு என்ன ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ இந்த மாதிரி உருண்டையா எடுத்துர்க்கேன். இங்க பாருங்க இந்த மாதிரி உருண்டையா எடுத்துர்க்கேன். இப்போ இதோட இந்த மாதிரி முந்திரி இருக்கு இல்லீங்களா, முந்திரிய வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து இதல வந்து இது பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து அதோட டேஸ்ட் வரும். இங்க பாருங்க ரெடி ஆயிருச்சு. ஈஸியா சிம்பிளா மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா ஒரு 5 मिनिट्स குள்ளேயே நம்ம இந்த ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். சிம்பிளாவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இந்த கண்டன்ஸ் மில்க் பாத்தீங்க அப்படினா நான் ஆல்ரெடி நான் வந்து இதல ரெடி நான் ரெடி பண்ணி வச்சிருந்தது தான். இதோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிருப்பேன். பாத்தீங்கனா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையுமே நீங்க பண்ணி எடுத்துறலாம். அவ்வளவுதாங்க. ஈஸியா வீட்லயே வந்து ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்ல செஞ்சு பார்த்துட்டு மறக்காம எனக்கு